அனைவருக்கும் இனிப்பான செய்தி என்ன இனிப்பான செய்தி அதுவும் இந்த சமயத்தில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அரைக்குறை அறிவு எப்பயுமே ஆபத்து அபிமன்யு கதையிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் வலி த வே சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போறது இனிப்பான செய்தியை பற்றி தான் அது என்ன இனிப்பான செய்தி அப்படின்னு பாப்போம் நமக்கு இந்த கொரோனாவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தேர்ட்டி கூடிய பற்றி தான் இது என்ன அப்படின்னு தெரியணும்னா பர்ஸ்ட் எதனால் இன்னைக்கு இத பத்தி பேசுகிறேங்கிறத சொல்லிடறேன் உலகையே மிரட்டி வரக்கூடிய இந்த கொரோனா தொற்றுக்கு தடுப்பு மருந்தை கண்டறிவதில் உலக மருத்துவ வல்லுநர்கள் எல்லாம் போட்டி போட்டிகிட்டு இருக்காங்க அதே சமயத்துல மலேரியாவை பயன்படுத்தக்கூடிய பரிசோதனை அடிப்படையில் மருத்துவர்கள் பரிந்துரைத்து வர்றாங்க இது மட்டும் இல்லாம பிளாஸ்மா சிகிச்சையும் முறைப்படி பண்ணிட்டு இருக்காங்க மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் பரிந்துரைகளின் பெயரில் கபசுரக்குடி நீரும் குடுக்குறாங்க கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்ட இதெல்லாம் வருது இருந்தாலும் இதுவரை அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தடுப்பூசியும் மருந்துமோ கண்டுபிடிக்கப்படவில்லை இப்பதான் நான் சொல்ல போறேன் கொரோனா தொற்றுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய ஹோமியோபதி மருந்தான ஆசனிக்கம் ஆல்பம் சிங்கிற மருந்த சாப்பிட மத்திய அரசு அமைச்சகம் ஒரு பரிந்துரையை வச்சிருக்காங்க ஏன் இவங்க இந்த பரிந்துரையை வச்சுருக்காங்கன்னு மொதல் தெரிஞ்சுக்கோங்க கேரளா பஞ்சாப் தெலுங்கானா குஜராத் ஆகிய மாநிலங்கள்லயும் இந்த பரிந்துரையை ஏற்று நிறைய பேர் பின்பற்றி வர்றதனால நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால தான் இத பத்தி திரும்பி சொல்றாங்க ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல் நம்ம ஹோமியோபதினா என்ன அதோட தோற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஹோமியோபதி இதோட தோற்றம் என்னன்னா நாட்டுல பல்வேறு மருத்துவ முறைகள்லாம் கையாளப்பட்டு வருது அதுல ஒரு வகை மருத்துவம்தான் பத்து சதவீதக்கும் மேற்பட்ட பேர் செஞ்சுட்டு வராங்க அதாவது சார்ந்து இருக்கிறாங்க புகழ் வாய்ந்த ஜெர்மன் நாட்டின் மருத்துவரும் வேதியியல் நிபுணருமான டாக்டர் சாமுவேல் ஹனிமன் தான் ஹோமியோபதி மருத்துவ முறையின் தந்தை முதல்ல மருத்துவத்தில் பட்டம் பெற்று வெற்றியும் புகழும் பெற்று பல ஆண்டுகளாக மருத்துவ தொழில் செய்து வந்திருக்காரு ஆனா அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகள் அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா மக்கள் நோயுற்ற போது அவங்களுக்கு கெட்ட ரத்தம் தான் நோய்க்கு காரணம்னு நினைச்சு அந்த நோயாளிகள் மீது அட்டையை விட்டு ஊறிஞ்சு செய்வாங்களாம் அடுத்து இருதயத்தில் செல்லும் ச சிறைகள்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்களை வெட்டி ரத்தத்தை வடிய விடுறாங்க இது மாதிரி கொடிய சிகிச்சையால் ஏராளமானவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அந்த கால வரலாற்றில் பேரறிவாளர்களாக சொல்லக்கூடிய கோத்தே ரஃபேல் பரைன் பிரபு ஜார்ஜ் வாஹிங்டன் ஆகியோரும் இந்த ஆட்கொல்லி மருத்துவ முறைக்கு பலியானவர்கள் தான் இதெல்லாம் ஆராய்ஞ்ச டாக்டர் ஹானிமனுக்கு மருத்துவ தொழில் மீது கடுமையான வெறுப்பு வந்துருச்சு ஆனாலும் அவரோட மன்னத்தில் ஒரு எண்ணம் கொஞ்சம் தேடலுக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க தேடலின் விளைவா கண்டுபிடிக்கப்பட்டதா ஹோமியோபதி மருத்துவ முறை இந்த மருத்துவ முறையில என்ன மருத்துவ சோதனை முறை மருத்துவ சோதனை என்ன மனிதனுக்கு கொடுத்து பழுக்கப்படுத்துவது ஹோமியோபதி மருத்துவ சோதனை முறையிலையும் முதல்ல மருந்த மனிதனுக்கு கொடுத்து சோதிக்கப்படுது அந்த சோதனையை மெய்ப்பித்த தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் டாக்டர் ஹனிமன் முதன் முதல்ல தனக்குத்தானே மருந்தை சாப்பிட்டு சோதிச்சு உணர்ந்துகிட்டு பின்னாடி தன்னோட குடும்பத்தாருக்கும் அதை கொடுத்து நண்பர்களுக்கும் கொடுத்து உறுதி செய்து கொண்டார் அதன் தான் நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்தாரு இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையில முக்கியமான விஷயம் என்னன்னா ஹோமியோபதி மருந்துகளை மாத்தியோ அதிகமாக உட்கொண்டாலோ பின்விளைவுகள் எதுவும் இருக்காது அதாவது பக்க விளைவுகள்னு சொல்லுவோம் இல்லையா மருத்துவ முறையில பக்க விளைவுகள் எதிர்விளைவுகள் விசத்தன்மை ஒவ்வாமை போன்ற தீய குணங்கள் எதுவும் இல்லாததான் ஹோமியோபதி இந்த மருந்துகளை தாய்திரவனும் வீரியப்படுத்தப்பட்ட மருந்துன்னும் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆசனிக்கம் ஆல்பத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம் ஆசனிக்கம் ஆல்பம் சாவ பற்றிய பயம் தனியாக இருக்க பயம் நோய் துயரத்தினால் செத்து போயிடுவோமோங்கிற பயம் இதெல்லாம் போக்குது இது உடலுக்கும் மனதுக்கும் சேர்ந்து மருந்தளிக்குது முக்கியமா சுவாசத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருந்தா அமையுது இது இனிப்பான செய்தி தான் இதுதானே இம்மருத்துவ முறை நோயுற்றோருக்கு மன ரீதியாகவும் சிந்தனையிலும் உடல்நிலையிலும் சமநிலையை உண்டாக்குது ஹோமியோபதிங்கிற இந்த மருத்துவ முறையில் கிடைக்கக்கூடிய மாத்திரைகள் இனிப்பா குட்டியா இருக்கும் இதனால் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது எங்கே கிடைக்குன்னா ஹோமியோபதி கடைகள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது எப்பயுமே நமக்கு சந்தோஷமான தான் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்